வணக்கம். சக்தி டிவியின் புதிய படைப்பான ஆளுமை நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நம் நாட்டில் இருக்கின்ற கலை இலக்கிய ஆளுமைகளை ஊக்கப்படுத்தவும் அவர்களுக்கு களமமைத்து கொடுக்கும் முகமாக தான் ஆளுமை நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக எம்மோடு இணைந்து கொள்ளப் போகின்றார் இலங்கையின் இலக்கியத்திற்கான அதி உயர் விருதான சாகித்ய ரத்னா மற்றும் இந்தியாவின் விஷ்ணுபுரம் விருதுகளை பெற்ற 60 வருடங்களுக்கு மேலாக இலக்கியத்துறையில் கோலோச்சி கொண்டிருக்கின்ற மலையகத்தின் மூத்த இலக்கியவாதி திரு தெளிவத்தை ஜோசப் ஐயா தான் எம்மோடு இணைந்து கொள்ளப் போகின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்று அனைத்துமே ஒரு டிஜிட்டல் துறையாக மாறிவிட்டது. 60 வருடங்களுக்கு மேலாக இந்த துறையில் உங்களுடைய ஆளுமையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறீங்க. இந்த தலைமுறை இடைவெளியை நீங்கள் எவ்வாறு கையாளுறீங்க? குறிப்பாக இலக்கியம் என்கின்ற பொழுது என்னை பொறுத்தவரையில் அச்சு ஊடகங்களுடன் என்னுடைய படைப்புகளை கையில் எழுதி பத்திரிகைகள் வாயிலாக அதை வெளியிட்டு கொண்ட அந்த காலத்தில் இருந்து இன்று வரையிலான அந்த காலத்தின் வேகமான வளர்ச்சியில் இன்று அது வேறொரு பரிணாமத்தை பெற்றிருக்கிறது. இருந்தாலும் கூட கூடுதலான நமது எழுத்தாளர்கள் அந்த துறைக்கு தங்களை பரிச்சயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஃபேஸ்புக்கில் வராத ஒரே எழுத்தாளர் தெளிவத்தை என்று என்னுடைய இலக்கிய நண்பர்கள் அடிக்கடி கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். இருந்தாலும் கூட அந்த மின் ஊடகங்களின் ஊடாக நடக்கின்ற செயற்பாடுகளில் கிட்டத்தட்ட ஏராளமானவைகளை நான் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை அந்த ஊடகத்தில் விண்ணர்களாக இருக்கின்ற இளைஞர்கள் எனக்கு உதவி செய்கின்றார்கள். குறிப்பாக நான் முதலில் சொல்வதென்றால் என்னுடைய கடைசி மகள் அவர்களுடைய இமெயில் மூலமாகவும் அல்லது முகநூல் மூலமாகவும் எனக்கு வருகின்ற செய்திகளுக்கு அந்த முகநூல் விலாசத்தை தான் நான் கொடுத்திருக்கின்றேன். அது மகளுக்கு வந்தவுடன் அவர்கள் கொண்டு வந்து எனக்கு காட்டுவார்கள். அதே போல் பத்திரிகைகளுக்கு நான் சில விஷயங்களை அனுப்புகின்ற பொழுது முன்பு போல் கையில் எழுதி பொழுது அனுப்பினால் அதையெல்லாம் அவர்கள் கவனிப்பதே இல்லை. கையெழுத்தில் வந்தால் திருப்பி அங்கிட்ட வச்சிருவார்கள். டைப் பண்ணி அப்படி கரெக்டாக போனால் தான் அதை அவர்கள் அப்படியே என்ன டவுன்லோட் செய்து அதை போட்டுக்கொள்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிகவும் அவசரமாக நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குமாயிருந்தால் திலகர் போன்ற மயில்வாகனம் திலகராஜன் என்ற அந்த கவிஞர் போன்ற இந்த ஊடகங்களில் நன்றான பரிச்சயம் கொண்டவர்கள் எனக்கு உதவியாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த இடைவெளியை சமாளித்தல் என்பது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஏனென்றால் இந்த இடைவெளி என்பது இப்பொழுது மாத்திரமல்ல, அந்த காலத்திலிருந்தே அந்த இடைவெளி இருக்கிறது. புதிதாக எழுத வந்தவர்களுக்கு மௌனியார் புதுமைப்பித்தன் யார் என்றெல்லாம் தெரிய வாய்ப்புகள் இல்லை. அந்த இடைவெளியை குறைப்பதற்காகவும் நாங்கள் அந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டிருக்கின்றோம். அந்த இடைவெளிகளை குறிப்பாக நான் ஒன்று சொல்வதற்கு விருப்பப்படுகிறேன். என்னவென்றால் ஒரு இலக்கிய விழா நடக்கின்ற பொழுது மலையகத்தின் மூத்த எழுத்தாளரான என்எஸ்எம் ராமையா அவர்களின் ஒரு கூடை கொழுந்து என்கின்ற நூல் வெளியீட்டு விழா கொழும்பில் நடக்கின்றது. அந்த விழாவிற்கு தலைமை தாங்கினவன் நான். அந்த விழாவில் நான் பேசுகின்ற பொழுது என்எஸ்எம் ராமையா என்னை போல கூடுதலாக எழுதாதவர், வருஷத்துக்கு ஒரு கதை தான் எழுதியிருக்கிறார் என்று நான் சொன்ன பொழுது கூட்டத்தில் இருந்த கவிஞர் ஒருவர் மௌனியை போல் என்று சொன்னார். அப்பொழுது இந்த மௌனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அங்கே உட்கார்ந்திருந்த எழுத்தாளர் சில கவிஞர்கள், அதாவது அந்த யங்கர் ஜெனரேஷன், புதிதாக கவிதை எழுத வந்தவர்களுக்கு மௌனி என்றால் என்ன என்று தெரியவில்லை. மௌனி அப்படிங்கிறவர் வந்து இலக்கியத்தின் ஒரு மகா உச்சம், சிறுகதை என்றால் புதுமைப்பித்தன் என்று சொல்லுகின்ற அதே புதுமைப்பித்தன் சிறுகதையின் திருமூலர் மௌனி என்று கூறியிருக்கிறார். இந்த மௌனி என்றால் யார் என்பது தெரியாததனால்
இந்த கவிஞர் பக்கத்தில் இருந்த கவிஞரிடம் கேட்கின்றார், மௌனினால் என்ன சாமான்? அவர் பிரயோகித்த வார்த்தை அது, மௌனி என்றால் என்ன சாமான். அடுத்த வாரம் தினகரனில் ஒரு கிசுகிசு வருகிறது, மௌனி என்றால் என்ன சாமான் என்று கேட்கின்றார் நம்முடைய கவிஞர். சரிதானே, கவிஞர்னு சொன்னால் அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளி, அவருக்கே மௌனியை தெரியவில்லை அப்படிங்கிறது தான் அந்த குறை. அப்போ அந்த ஜெனரேஷன் கேப் அங்கே இருக்குது. சிவகுருநாதன் அவர்களிடம் நான் கேட்டேன், உங்களுடைய பத்திரிகையில் தான் இந்த கிண்டல் வருகிறது, ஒரு கிசுகிசு மாதிரி ஒரு எழுத்தாளனை அவனுக்கு மௌனி என்றால் தெரியவில்லை, இப்படி கேலி பண்ணுவதன் மூலமாக மௌனி யார் என்று புதிய எழுத்தாளர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் மௌனி என்கின்ற அந்த எழுத்தாளன் யார் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முதியவர்களை பற்றி அந்த தினகரனில் ஒரு பேஜ் எனக்கு தருவீங்களான்னு கேட்டேன். சிவகுருநாதன் சரி என்று சொன்னார். வாரம் ஒரு சிறுகதை விருந்து என்று நான் மௌனியிலிருந்து, புதுமை பித்தனிலிருந்து, நம்முடைய இலங்கை கோணிலிருந்து, ஏன்னா இப்போ இலங்கை கோணம் அப்படின்னு சொன்னால் சில நேரம் நீங்களே கேட்கலாம் யார் இவர், அதில் எந்த விதமான தவறும் இல்லை, இலங்கை கோணம் என்றால் யார் அப்படின்னு கேட்கலாம். ஆகவே இந்த ஜெனரேஷன் கேப் என்பது இப்பொழுது மாத்திரம் புதிதாக வந்துவிடவில்லை, அது எப்பொழுதுமே இருக்கிறது, அதை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அது இலக்கியத்தின் ஒரு நிர்பந்தமான கடமையாக. ஐயா, இலங்கையர் கோன் பாட்டி நீங்கள் கூறினீங்க ஐயா, இந்த புத்தகத்தை நீங்கள் வெளியிடுவதற்கான காரணம் என்ன? இலங்கையர் கோன் என்பவர், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, உங்களில் கூட சிலருக்கு இலங்கையர் கோன் என்றால் யார் என்று தெரியாமல் இருக்கலாம். புதிதாக எழுத வருகிறவர்களுக்கு பழைய எழுத்தாளர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் என்னென்ன சிரமப்பட்டு தங்களுடைய அந்த இலக்கிய பணிகளை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். சிறுகதை அப்படிங்கிற ஒரு வடிவம் வந்து தமிழுக்கு மேல் நாட்டில் இருந்து தான் வந்தது அப்படின்னு பொதுவாக சொல்லிக்கொள்கிறார்கள். அப்படி வந்த அந்த சிறுகதையை தமிழில் 1920களில் பாரதி, வாவேசு ஐயர், மாதவையா போன்றவர்கள் தமிழ் கதை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அப்போ அந்த வாவேசு ஐயர் என்பவர் தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னு வரலாறு சொல்கிறாங்க. அவருடைய அந்த மங்கையர்க்கரசின் காதல் போன்ற சிறுகதைகள் தமிழுக்கு வந்த புது ஒரு வடிவம். அப்படி வந்த அந்த வடிவத்தை இலங்கையில் இருந்தும் சிறுகதை எழுதுவதற்கு சிலர் வந்த பொழுது ஈழத்து சிறுகதை வரலாறு என்பதை ஆரம்பித்து வைத்த பெருமை இந்த இலங்கையர் கோன் அவர்களுக்கு இருக்கிறது. இவர் வந்து யாழ்ப்பாணம் ஏழாலையில் பிறந்தவர், 1915 பிறந்திருக்கிறான்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். அப்போ தன்னுடைய 18 அவர் முதல் கதையான மகதல நாட்டு மேரி என்கின்ற கதையை கலைமங்களில் எழுதியிருக்கின்றார். அப்போ ஈழத்து சிறுகதை வரலாறு எழுதுகிறவர்கள் 30களுக்கு பிறகுதான் ஈழத்தில் இருந்து ஒரு உணர்வு பூர்வமான அல்லது அந்த மரபு ரீதியான சிறுகதைகள் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தன்னுடைய சிறுகதைகள் மூலமாக இலங்கையர் கோன் அந்த வரலாற்றை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் என்பது நாம் அறிந்திருக்க வேண்டிய விஷயம். ஆகவே இலங்கையர் கோன் போன்றவர்கள் இலங்கையில் சிறுகதை எழுதுவதற்கு அந்த காலத்தில் இலங்கையர் கோன், வைத்திலிங்கம், சம்பந்தன் ஆகிய மூவர் ஈழத்து சிறுகதையின் மூலவர்கள் அப்படின்னு ஒரு வரலாறுலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. எங்கே வரலாறு எடுத்தாலும் ஈழத்து சிறுகதை மூலவர்கள் மூவர், இலங்கையர் கோன், வைத்திலிங்கம், சம்பந்தன் அப்படின்னு மூணு பேர் சொல்லியிருக்காங்க. இந்திய சிறுகதை, தமிழ்நாட்டு சிறுகதை வரலாறு எடுத்துக்கிட்டால் வாவேசு ஐயர், பாரதியார், மாதவையார் அப்படின்னு மூணு பேர் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், அவர்கள் சிறுகதை மூலவர்கள் மூணு பேர் அப்படின்னு சொன்னதுனால இலங்கையில் நம்மளும் மூணு பேர், ஏன்னா அவர்கள் பின்பற்றி தானே நம்ம இலக்கியம் செய்யணும், அதனால் நம்மளும் மூணு பேர்னு சொல்லிக்கிட்டோம். 60 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் இலக்கிய துறையில்
உங்களுடைய ஆளுமையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறீர்கள். இந்த இலக்கிய களத்தில் இந்த 60 வருடங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம் என்ன, முக்கியமான மாற்றங்களை? குறிப்பாக மாற்றம் அப்படின்னு சொன்னால், மாறுதல்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையான ஒரு நடைமுறை. எப்பவுமே இந்த எது மாறினாலும் இந்த மாறுதல்கள் அப்படிங்கிறது மாறாமல் நடந்து கொண்டே இருக்கும், அதுதான் மாற்றங்கள். ஆரம்பத்தில் இலங்கையர் கோணெல்லாம் எழுதுகிற அந்த காலத்தில் கதை எழுதினார்கள், பத்திரிகைகள் போட்டார்கள், மறுமலர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் கொஞ்ச காலம் கழித்து இந்த மார்க்சிசம் அப்படிங்கிற ஒரு இது வந்த உடனே முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அப்படிங்கிற சில முற்போக்கு எழுத்தாளர்கள் ஒரு காலகட்டமாக இருந்தது. குறிப்பாக 60 பிந்திய காலத்தை முற்போக்கு எழுத்தாளர்களின் காலம் அப்படின்னு சொல்வார்கள் வரலாற்றில். அப்போ அதுக்கு முந்தி இருந்த எழுத்துக்கள் சமுதாயத்தோடு சம்மந்தப்படாதது, சும்மா அந்த கதை படிச்சுட்டு கதை சொல்கிறது அப்படிங்கிற அந்த அதெல்லாம் இதெல்லாம் விமர்சனம் வைக்கிறது. கதை படிச்சுட்டு கதை எழுதுறது, யார் வேணாலும் கதை எழுதலாம் அப்படின்னு. 60 பிறகு மார்க்சிசம் அப்படிங்கிற இந்த செல்நெறி வந்த பிறகுதான் ஈழத்தில் இலக்கியமே தோன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பேசினார்கள். அப்போ 60 பிறகு தான் அப்படின்னு சொன்னால், 30களிலே இருந்து ஈழத்தில் இலக்கியம் சிறுகதை அது இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னால், அந்த 30-60 இடையில் வந்த இலக்கியங்கள் பற்றிய சில தப்பான அபிப்பிராயங்கள் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ அது ஒரு மாற்றம். பிறகு 60களில் இவர்கள் இந்த மார்க்சியம் முற்போக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு வந்த நேரத்தில், இந்த முற்போக்கு அப்படிங்கிற அந்த மார்க்சிசம் வந்து இவர்கள் என்ன அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எஸ்போ மாதிரி இருந்தவர்கள் எல்லாம், எஸ்போனு பெரிய தெரியுமா உங்களுக்கு, அவர்கள் நற்போக்கு இலக்கியம், அதாவது முற்போக்கு இல்லை நற்போக்கு அப்படின்னு. அப்போ அது இந்த இலக்கியத்தில் ஏற்பட்ட சில மாற்றங்கள். இந்த நற்போக்கு இலக்கியம் அப்படின்னு அவர் கொண்டு வந்ததே இந்த முற்போக்கு அப்படிங்கிறத எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஒரு ஆரம்ப காலகட்டம், பிறகு முற்போக்கு காலகட்டம், அதன் பிறகு முற்போக்கு காலகட்டத்தின் பிறகு குறிப்பாக கைலாசபதி அவர்களின் மரணம், அதன் பிறகு இலக்கியத்தில் அந்த தீவிரமான விமர்சனங்கள் அவைகள் இவைகள் எல்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் குறைஞ்சி வந்து, அதன் பிறகு இப்பொழுது ஈழத்து இலக்கியம் பற்றி பேசுகிறவர்கள் இப்பொழுது எல்லாம் நூல்களை பற்றிய விமர்சனங்கள் சரியாக வாரதில்லை அப்படி இப்படின்லாம் அந்த குறைகள், இவைகள் தான் அந்த இலக்கியத்தில் ஏற்பட்ட மாறுதல்கள். இப்பொழுது புதிதாக எழுத வருபவர்கள் தங்களுடைய எழுத்தினுடைய பார்வைகள், தங்களுடைய எழுத்துக்களின் நோக்கம் போன்றவைகளை வித்தியாசமான முறைகளில் செய்து கொண்டு வருகிறார்கள். சரியா, கிட்டத்தட்ட 70 வருடங்களாக இலக்கியத்துறையில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் வெளியிடப்பட்ட புத்தகங்களின் எண்ணிக்கையும் மிக குறைவு, என்ன காரணம் எடுத்துக்கொள்ளலாம்? என்னுடைய குறிப்பாக நான் எப்படி ஒரு 59-60 எழுத துவங்கியிருந்தாலும் 79 என்னுடைய நாமிற்கு முன்னாடி சிறுகதை தொகுதி வந்தது. அப்போ எத்தனை வருஷம் பாருங்கள், பிறகு 79 பிறகு ஒரு 30 கழித்து தான் திலகர் அவர்கள் தன்னுடைய பாக்கிய பதிப்பகத்தின் மூலமாக தெளிவத்தி ஜோசப் சிறுகதைகள் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுதி போட்டார். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் என்ன சொல்லணும்னு சொன்னால், 79 வந்த என்னுடைய முதல் சிறுகதை தொகுதி நாம் இருக்கும் நாடு, அதுக்கு சாகித்ய விருது கிடைத்தது. 30 கழித்து அதே நாம் இருக்கும் நாடே வெளியிட்ட நித்யானந்தனின் முன்னுரையுடன் திலகர் அவர்கள் வெளியிட்ட தெளிவத்தி ஜோசப் சிறுகதைகள் நூலுக்கும் 2016-17 எனக்கு சரியாக ஞாபகம் அந்த வருடத்துக்கான சாகித்ய மண்டல பரிசு அந்த கிடைத்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான்
கூடுதலாக சமுதாயத்திற்கு எதுவும் சொல்ல வேணும் அப்படிங்கிறத பத்திரிகை வாயிலாகவோ அல்லது எப்படியோ நான் சொல்லிட்டாலும் அதை அவைகளை தொகுத்து புத்தகமாக போடுவது அப்படிங்கிறது வந்து என்னுடைய வேலை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குறிப்பாக மேல் நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்தியா போன்ற தமிழ்நாடு போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு எழுத்தாளனை கூப்பிட்டு அவனுக்கு காசெல்லாம் கொடுத்து உன்னுடைய புத்தகத்தை நாங்கள் போடுறோம், நீ எழுதி கொடு அப்படின்னு அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்குது. இந்தியா அதெல்லாம் கிடையாது. கிடையாது அல்லது குறைவா? இல்லை, குறிப்பாக பதிப்புத்துறை அப்படிங்கிறது வியாபார ரீதியாக இலங்கையில் இன்னும் தன்னை ஸ்தாபித்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு எழுத்தாளனும் அவனோட புத்தகத்தை அவன்தான் போட்டுக்கிறான்னு சொன்னால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறான். அப்போ சில பேருக்கு போடுறதுக்கு வசதி இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் எழுதினதெல்லாம் போட்டுக்கிறார்கள் புத்தகமாக வருகிறது. எனக்கிட்டே இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள், 60 வருஷமாக எழுதியிருக்கீங்க, 9 புத்தகமே நம்ம தானே வந்திருக்கு அப்படின்னு. அப்போ அவர்களுக்கு சொல்கிற பதில் வந்து, புத்தகம் போடுவது ஏன் வேலை இல்லைப்பா அப்படின்னு. அப்போ கூடுதலான என்னுடைய புத்தகங்களை திலகருடைய பாக்கிய பதிப்பகத்தின் மூலமாக வந்திருக்கின்றது. குடகே ஒரு புத்தகத்தை போட்டிருக்கின்றார். அப்போ இதுக்கெல்லாம் நான் காசு கொடுத்து புத்தகம் போடலை, சரியா? ஏன்னா என்னை பொறுத்தவரையில் பப்ளிஷர்ஸ் அதை வெளியிடணும். இந்த இலங்கையர்கள் கூட குமரன் தான் போட்டிருக்காரு, எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போட்டார். அதுதான் அதனுடைய அந்த ஒரு எழுத்தாளருக்கு வர்த்தகத்துறையில், அதாவது தங்களுடைய புத்தகத்தை எழுதி விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு இலங்கையில் வாய்ப்பு குறைவு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அதாவது பதிப்புத்துறை ஒரு வியாபார ரீதியாக விருத்தி அடையாததற்கான காரணம். இலங்கை படைப்புகளை பொறுத்தவரையில் இலங்கை படைப்புகள் இலங்கையை தவிர வேறு எந்த நாட்டிலும் விற்பனைக்கு போக முடியாது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஈழத்து படைப்புகள் வியாபார ரீதியாக போக முடியாது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தமிழ் புத்தகங்கள் இங்கே இருக்கின்ற பொழுது தமிழ் புத்தகத்தை இங்கேருந்து அங்கே இறக்குமதி செய்ய முடியாது அப்படின்னு இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு. ஆகவே நம்முடைய எழுத்தாளர்கள் தங்களுடைய படைப்புகளை எப்படி விநியோகிச்சுக்கலாம் அல்லது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் தனிப்பட்ட முறையில் தான் யாருக்காச்சும் அனுப்பி அப்படி இப்படியெல்லாம் செய்யணும். ஆகவே பதிப்பகங்கள் தங்களுடைய வியாபார விஸ்தரிப்புக்கு இலங்கை நூல்கள் எந்த விதத்திலும் ஒரு உந்துதலை தராது அப்படிங்கிற அந்த இதில் தான் இருக்காது. இப்போ குறிப்பாக நம்ம இலங்கையில் எந்த ஒரு புத்தகத்துக்கு போனாலும் நீங்களாக போயிட்டு நாங்கள் தெளிவத்து நாங்கள் பாவியலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் தவிர இந்த புத்தகத்தில் அவங்க முன்னுக்கெல்லாம் அடுக்கி வச்சுருப்பார்கள் தமிழ்நாட்டிலிருந்து வர அந்த புத்தகங்களை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு போனோம்னு சொன்னால் அவர்கள் அவர்களுடைய புத்தகங்களை தான் குறிப்பாக இது பண்ணுகிறார்கள். ஆகவே இலங்கை எழுத்தாளர்களுடைய படைப்புகள் சர்வதேச ரீதியாக விற்பனையாகின்ற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அது அப்படி இருந்துச்சு. இப்பொழுது அப்படி அந்த நிலைமையில் கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது, அது நம்ம இல்லைன்னு சொல்லலாது. ஆனாலும் தமிழ்நாட்டில் வர அந்த பதிப்பகங்கள் மாதிரியெல்லாம் ஈழத்து எழுத்தாளர்களுடைய படைப்புகளை பதிப்பு செய்து கொடுக்க, இப்போ குறிப்பாக அதாவது ஈழத்து எழுத்தாளர்களுடைய படைப்புகளை போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாக்கியா பதிப்பகம் அப்படின்னு திலகர் ஒன்று வச்சுருக்கார். அந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட பதிப்பகங்கள் இந்த புத்தகங்களை போடுது. அந்த புத்தகங்களை போட்ட பிறகு அதை எப்படி விற்கிறது கொள்வது அப்படிங்கிற அந்த மன அழுத்தங்கள் எல்லாம் அவர்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இலங்கையில் படம் பிடிக்க போயிட்டு செலவழித்து படத்தை பிடிச்சி அதுக்கு தியேட்டர் இல்லாமல் அதை ஓட்ட முடியாமல் தலையில் துணியை போட்டுக்கு போன எத்தனையோ தயாரிப்பாளர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஆகவே இவைகள் தான் நம்முடைய இலக்கியத்துக்கான இந்த பின்னடைவுகள். இந்த விடயத்தை மாற்ற வேணும்னு நினைச்சா நீங்களும் சரி நாங்களும் சரி என்ன செய்யலாம்?
குறிப்பாக இந்த மாறுதல்கள் அப்படின்னு நம்ம சொன்னதானே, ஆனால் இதுக்கான மாறுதல்கள் அப்படி லேசில் வரும்னு நான் நினைக்கல. அது ரொம்ப சிரமமான காரியம். எத்தனை வருடங்கள் இருக்கு? ரொம்ப கஷ்டம், சரியா? ஏன்னா இப்போ அந்த இந்தான்னு ஒரு 22-30 தமிழ் படங்கள் இலங்கையில் பிடிச்சாங்க. இப்போ அது என்ன ஆகிருக்குது? அப்படியே விட்டுட்டாங்க, ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கேருந்து வந்து குமியுதே, டிவியை போட்டால் நாடகம் பார்க்குறீங்க, நாடகம் காட்டுறீங்க, சரிதானே? அப்போ இலங்கையில் நாடகம் தயாரிக்கணும் காட்டணும் அப்படிங்கிற நிலைமை நமக்கு இல்லை, இல்லாமல் போச்சு. அதே போல் புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் யாரை கேட்டாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவரை வாசிருக்கேன், இவரை வாசிருக்கேன், இவர் வாசிருக்கேன், எங்கே நீ வாசிருக்கேன், என் வாசிச்சு சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அது வந்து ஒரு நம்முடைய வாசிப்பு வட்டம் சின்னது அப்படிங்கிறது. நம் சின்ன ஊர், அதுலேயும் தமிழ் பேசுகிறவர்கள் நம்ம கொஞ்சம் பேர். நம்ம இந்த கொஞ்சம் பேர்களுக்கு நம்ம இதை சுற்றி சுற்றி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அது கொஞ்சம் சிரமமான காரியம். ஏதோ ஒரு அர்ப்பணிப்புக்காக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, கை நட்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிறதுக்காக செய்து கொண்டு இருப்பவர்களை ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஆளுமை நிகழ்ச்சியின் மூலமாக அதை நீங்களும் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆளுமை நிகழ்ச்சியின் நோக்கமும் அதுதான் ஐயா. எமது நாட்டில் ஒரு எழுத்தாளனுக்கு வழங்கப்படும் அங்கீகாரம் எவ்வாறு இருக்கு? குறிப்பாக எழுத்தாளர்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களே அறிந்திருக்கிறார்கள், சரிதானே? மல்லிப்பூ சந்தி திலகர் கவிஞர் அப்படின்னா எனக்கு தெரியும், தெளிவத்தி ஜோசப் ஒரு மூத்த எழுத்தாளர்னா அவருக்கு தெரியும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எழுத்தாளர்களை சந்திக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு நம்மை தெரிகிறதா? தெரியாது. ஏன்னா அவர்களுக்கு நிறைய, யார் சொல்லலாம், சுஜாதாக்களும் நிறைய பேர் இருக்கார்கள், ராஜேஷ்குமார் அப்படி எழுத்தாளர்கள் தான், அப்படியெல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா அவைகள், அவர்களுடைய புத்தகங்கள் அவர்கள் கைகளில் வந்து விழுகிறது, நம்ம புத்தகம் போய் விழுகுது இல்லை. அதற்கான அந்த ஏற்பாடுகள் அவ்வளவு சரியில்லை, பத்தாது. எப்படி மாற்றலாம்? நம்மை நாம் கௌரவிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எப்பவுமே, சரியா? எப்படி நாம் இன்னொரு மனிதனை கௌரவம் செய்யணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறோமோ, மனிதர்கள் மனிதர்களை நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மனிதர்கள் நம்முடைய படைப்பாளிகளை நேசிக்க வேண்டும், சரி? அதற்கான வழிமுறைகள் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. இந்த பிரபலமான ஊடகங்கள் மூலமாக எழுத்தாளர்களை அறிமுகம் செய்வது, அவர்களுடைய படைப்புகள் பற்றி சொல்வது, படித்து பாரையா அப்படின்னு சொல்கிறது, குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னுடைய சிறுகதை ஒன்று ஒரு பேப்பரில் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கதையை யாராவது வாசித்தா அந்த கதையை பற்றி யாராவது ஒருவர் ஏதாவது ஒன்று சொல்லணும், அப்போ தான் அவர் வாசிச்சிருக்காருனாச்சும் நமக்கு தெரியும், அப்போ தான் வாசிச்சதுனால தான் கேட்குறாரு அப்படிங்கிற அந்த இது நமக்கு இருக்குது. ஆகவே அந்த வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலும், இல்லை நாங்களாம் முகபுஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டாலும், முகப்புத்தகத்தில் நீங்கள் எழுதினாலும் அதை புத்தகமாக போட்டு அச்சாக கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த ஏன்னா அது நிரந்தரமாக நிற்கக்கூடியது. உங்களை போன்ற மூத்த எழுத்தாளர்களுடைய ஆசையுடனும் உங்களுடைய வாழ்த்துக்களுடனும் தொடர்ச்சியாக இந்த ஆளுமை நிகழ்ச்சி வந்து பல இலக்கியவாதிகளை நேர்காணல் செய்து அவர்களுக்கான அங்கீகாரத்தினையும் அவர்களுக்கான பங்களிப்பினையும் வழங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நன்றி ஐயா, ஆளுமை நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கான மிகுந்த நன்றியுடன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் உங்களுடைய இந்த ஆளுமை நிகழ்ச்சி ஈழத்து கலை இலக்கிய ஆளுமைகளை அறிமுகப்படுத்தவும் புதிதாக எழுத வருகிறவர்களை உந்து சக்தியாக இருக்கவும் அவர்களை நெறிப்படுத்தவுமான ஒரு நிகழ்வாக இது அமைய வேண்டும். அப்படியான ஒரு இந்த நிகழ்வில் முதல் நிகழ்விலேயே என்னை வந்து நீங்கள் நேர்கண்டு இந்த நிகழ்வை ஆரம்பித்தது எனக்கு மிகவுமான மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி ஐயா. சக்தியின் ஆளுமை நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்தார் மூத்த இலக்கியவாதி. கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேலாக இலக்கியத்துறையில் தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டியிருந்த திரு தெளிவத்தை ஜோசப் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு ஆளுமையுடன் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுவது என்றும் இனியவன் எஸ் எம் ஆர் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.